ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பையா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ஷீ கபாப் வீட்லேயே சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன சைஸ் ஆனியன், அதுலேயும் ரொம்ப பாதியாக எடுத்திருக்கேன். அரை கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு முக்கியமாக ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்த கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா அடித்ததும் இது வந்து நமக்கு வந்து ஒன்றண்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் சிக்கன் சேர்த்துருக்கேன், ஹாஃப் கேஜி சிக்கன். சின்ன சின்ன பீஸாக, ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அலசி சுத்தமாக தண்ணியை ட்ரையாக வடிய வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இதை சேர்க்கணும். இப்போ நம்ம இதை விட்டு விட்டு நம்ம அடிக்கணும். கண்டினியூவாக அடித்தோம் அப்படின்னா இது ரொம்ப நமக்கு களி மாதிரி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி விட்டு விட்டு அடிக்கணும். அப்போ தான் நமக்கு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நம்ம கரெக்டான பதத்தில் வரும். ஸ்பூன் விட்டு கலரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு சிக்கன் பீசஸ் வந்து முழுசு முழுசாக இருக்கும். இது நல்லா அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வீடு ஜீரகத்தூள் எடுத்துருக்கேன். தனி மசாலா வேணால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு மணி நேரமாவது இதை ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்டிக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து இந்த குல்ஃபி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கை கூட நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம குச்சியில் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குச்சி வந்து இந்த மாதிரி ரெடிமேட் குச்சி வாங்கும்போது பெருசாக இருந்தாலும் நமக்கு பேனுக்கு தக்க நான் வந்து கட் பண்ணிக்கோங்க. தோசை தவா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இது டக்கு டக்குன்னு குக் ஆயிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ட்ரிப் போடுற மாதிரி ஒரு நாலு கபாப் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கபாப் செய்ய ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம செஞ்சு வச்ச கபாப் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேணாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் பேன் ஹீட் ஆனவுடனே இதை சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும். இதை அப்பப்போ லைட் ஹீட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. 3 to 4 minutes வந்து நமக்கு கபாப் வந்து ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நமக்கு ஃபஸ்ட்டே பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரொம்ப முறிவிடும். அதனால் வந்து லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஃபுல்லாக அது வந்து அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீதி இருந்ததை இந்த மாதிரி நான் தட்டி போட்டிருந்தேன். அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி டின்னருக்கு நானோட நான் வந்து இன்றைக்கி கபாப் செஞ்சுருந்தேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள்.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.